கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தை சேர்ந்த தலித் இளைஞர் ஒருவர் சுடுகாட்டு பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கே மது அறிந்து கொண்டிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த மணி உள்ளிட்ட சாதி வெறியர்கள் தலித் இளைஞர் அணிந்திருந்த சட்டையை கழட்ட சொல்லி தீ வைத்து கொளுத்தி நிர்வாணப்படுத்தி சாதி பெயரை சொல்லி திட்டி பாட்டிலால் அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த தலித் இளைஞர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதாச்சலம் நகர செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர் 5000, மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பூக்கடை ரவி, நகர பொருளாளர் முருகன், வழக்கறிஞர்கள் மோகன்ராஜ், தன்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், அர்ஜுனன், சதீஷ், கர்ணன், ஐயாதுரை உள்ளிட்டோர் விருதாச்சலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலித் இளைஞரை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனா்.